மேன்மை கடலே ஏ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பது கார்த்திகை மாதம். கார்த்திகைக்கு பிறகு மார்கழி. மார்கழி என்று சொன்னாலே நமக்கு திருப்பாவை நினைவு வந்துவிடும், ஆண்டாளுடைய நினைவும் வந்துவிடும். அதே போல திருவம்பாவை நினைப்பும் எம்பெருமானாகிய சிவபெருமானுடைய நினைப்பும் சேர்ந்தே வரும். இந்த மார்கழி மாதம் தெய்வீகமான மாதம், தேவர்களுக்கான மாதம், அவர்கள் கண்விழிக்கின்ற மாதம். காலை பொழுது குளிர் நிரம்பிய உற்சாகமான பொழுது. இந்த காலை பொழுதை எவன் ஒருவன் கண்விழித்து ஆலயம் சென்று வருகிறானோ அவனுக்கு ஆரோக்கியம் உறுதி. இதனால தான் மாலை மார்கழி மாதத்தை எவன் ஒருவன் கண்விழித்து கொண்டாடுகிறானோ அவன் 100 ஆண்டுகள் எந்த நோயும் இன்றி வாழ்வான் என்று சொல்லுவார்கள். அப்படி பெரிய பல சிறப்புகள் கொண்ட ஒரு மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் வர இருக்கிற நிகழ்வுகளில் தலை சிறந்த ஒரு பிரதானமான நிகழ்வாக கருதப்படுவது வந்து வைகுண்ட ஏகாதசி. பெரியவருக்கும் ஏகாதசிக்கும் நல்ல ஒரு பெரிய சம்பந்தமும் பெரிய தொடர்பும் உண்டு. பெரியவர் வந்து தொடர்ந்து தவறாமல் ஏகாதசி விரதம் இருப்பவர். மந்திரங்களின் தாய் காயத்ரி, விரதங்களின் தாய் ஏகாதசி என்று அவர் சொல்லுவார். திதிகளில் ஏகாதசி திதிக்கு அவ்வளோ விசேஷம். அஷ்டமி திதி கிருஷ்ணனுக்கும் நவமி திதி ராமனுக்குமாக எப்படி ஒரு சிறப்பை ஏற்படுத்தியதோ அதுபோல் பிரதமை திதினால் பெரியவர் என்ன பெரியவர் வந்து பிரதமை திதி பெரியவருக்கு ஒரு சிறப்பு. அந்த திதி வரிசையில் வருகிற ஏகாதசி அது எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறதை ஒட்டி பெரியவர் வாழ்க்கையில் வந்து நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. ஏகாதசி வந்து வெறுனை வந்து விரதத்திற்கான நாள் மட்டும் அல்ல, மருத்துவ குணம் நிரம்பிய ஒரு நாள். காலகட்டம் பூகோள ரீதியான காலகட்டமும் அப்படிப்பட்டது. அன்றைக்கு நம் உடலில் சுரக்கிற திரவங்கள் சுரப்பிகள் நிறைய கொண்டது நம்முடைய உடல். அந்த சுரப்பு நீர் இருக்கிறதே அது வந்து நாளுக்கு நாள் தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கூடி குறைவதும் நாம் செலுத்துகின்ற பக்திக்கு ஏற்ப மாறுவதும் உண்ணுகின்ற உணவுக்கு ஏற்ப மாற்றங்கள் கொள்வதும் ரொம்ப இயற்கையான ஒன்று. மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்திருந்து அந்த குளிரை தாங்கி அந்த குளிரிலே குளித்து விட்டு கோயிலுக்கு போய் பக்தி பரவசத்தோடு இருக்கும் பொழுது நம்ம ஒரு சார்ஜ் பண்ணப்பட்ட ஒரு பேட்டரி போல் நம்ம உடல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏகாதசி வரும்பொழுது அந்த ஏகாதசி விரதத்தை நாம் அனுஷ்டிக்கும் பொழுது விரதம் அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு தருவது. எப்போ பார் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது, அதுக்கு ஓய்வு தருவது. அந்த ஓய்வு அதற்கு ஒரு பெரிய சக்தியை தருகிறது. குறிப்பாக ஏகாதசி அன்னைக்கு நாம் சாப்பிடுகின்ற உணவு சற்று விஷத்தன்மை கொண்டதாக மாறிவிடுகிறது. அந்த விஷத்தன்மை கொண்ட உணவு மூட்டுக்களில் போகின்ற வருகின்ற இடங்களில் உடம்பில் தங்கியாச்சுன்னு சொன்னால் அதுதான் பின்னாளில் மூட்டு வலியாக வாதமாக முதுமைக்கு காரணமான பல விஷயங்களுக்கு காரணமாகி விடுகிறது. அன்றைக்கு விரதம் இருந்து மறுநாள் வந்து துவாதசியின் பொழுது காலையில் துவாதசி பாரணை என்று பெயர். அதாவது அன்றைக்கு அகத்திக்கீரை நெல்லிக்காய் என்று அன்றைக்கு சாப்பிட வேண்டிய உணவு பதார்த்தங்களை வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பூர்ண முதல் நாள் முழுக்க கண்ணு முழித்து விரதம் இருந்து விட்டு மறுநாள் வந்து நெல்லிச்சாரோடு அகத்திக்கீரை அதுவும் வேப்பம்பூ ரசத்தோடு சாப்பிடும் பொழுது இவைகள் அவ்வளவு அத்தனை மருத்துவ குணம் கொண்டது. உடம்பு வேற கண் திறந்திருக்கிற, அதாவது நம்ம உடம்பு உஷ்ணமாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து கண் விழிச்சிருக்கோம். இரவு முழுக்க கண் விழித்த காரணத்தினால உஷ்ணத்தில் இருக்கும், பட்டினியில் இருக்கும், எல்லாம் இருக்கும் நிலையில் அப்படியே கப்பென்று இந்த இந்த மருத்துவத்தை அது பிடித்து கொள்ளுகிறது. அதனால் ரொம்ப ஆரோக்கியம் மிகுதி. இப்படி இந்த ஏகாதசிக்கு பின்னால் வந்து நுட்பமாக நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல சங்கதிகளும் இருக்கிறது. அதனால் பெரியவர் வந்து ஏகாதசி விரதத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவார், செய்வார். ஒரு சமயம் தேரம்பாக்கத்துக்கு பக்கத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு வரதராஜ பெருமாள் கோயிலில் பக்தரை கூப்பிட்டு கூண்டு வர சொல்கிறார் ஒரு ஏகாதசி அன்னைக்கு. அவரும் வருகிறார். இன்றைக்கி என்ன திதி அப்படின்ட்டு கேட்கிறார், ஏகாதசி அப்படிங்கிறார். உடனே அவரை பார்த்து அவர்கிட்ட என்ன கேட்குறாரு தெரியுமா, ஆமாம் இன்றைக்கி உபவாசம் நமக்கா, நமக்கு மட்டும்தானா இல்லை பகவானுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. உடனே அவருக்கு தூக்கி வாரி போடுறது. ஏன்னா அன்னைக்கு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணல பல காரணங்கள்.
உடல் நலம் அவருக்கு சரியில்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு நாள் நைவேத்தியம் பண்ணலன்னா என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற மாதிரி உடனே என்ன பண்ணார். ஆனால் அது பெரியவருக்கு தெரிந்து அதை கூப்பிட்டு கேட்டது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். உடனே நான் போய் என்னென்னு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் கேட்டால் இல்லை, உடனே அங்கே உள்கட்டில் தவறு நிகழ்ந்திருக்கிறது, யாரும் திட்டமிட்டு கொண்டு செய்யலை, அங்கே உள்கட்டில் நடந்துருத்துன்னு ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கார், ஆனால் நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் செய்து நைவேத்தியம் முடித்த பிறகு தான் அவர் வந்து பெரியவரை வந்து பார்க்குறார். இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால், பெருமாளுக்கு நைவேத்தியம் ஆகலை அப்படிங்கிறது வந்து பெரியவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு விசேஷம். அது மட்டும் அல்ல, அன்றைக்கு விரதம் அப்படிங்கிறது வந்து நமக்குத்தானே தவிர பெருமாளுக்கு எப்பொழுதுமே கிடையாது. பெருமாள் விரதம் இருக்க வேண்டிய அவசியத்தைகளாக கடந்தவன் அவர், நாம் வந்து பிறப்பெடுத்து விட்டவர்கள். அதனால் இதில் வந்து இதன் மூலமாக அவர் மறைமுகமாக இப்படி ஒரு உண்மை இருக்கிறது அல்லவா, அந்த உண்மையையும் அவர் வந்து நமக்கு இந்த இடத்துல கடத்துகிறார், உணர்த்துகிறார். அவர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நல்லபடியாக வாழறதுக்கு மாதம் ஒரு தடவை ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் கூட போகும், 12 மாதம் 12 விரதம், அது மிகப்பெரிய நற்பலன்களை தரும். குறிப்பாக மார்கழி மாதம் இருக்கிற அந்த பூரண விரதம் இருக்கிறதே, அது வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு சமம். ஒரு தடுப்பூசி போட்டுட்டு எப்படி ஒரு வருஷம் பூரா நாம் வந்து தைரியமாக இருக்கோம், அந்த மாதிரி இதெல்லாம் இயற்கையாக நம் உடலை மையமாக வைத்து ஆன்மீக ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நம் சான்றோர்கள் ரிஷி பெருமக்கள் முன்னோர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏற்பாடு. அதை வந்து ரொம்ப அழகாக நம் முன்னோர்கள் சான்றோர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் அதனுடைய மகத்துவம், அதனுடைய பெருமை, அதனுடைய தாத்பரியம் இவைகளை சொல்வதற்குத்தான் பெரிய அளவில் ஆட்கள் இல்லாமல் போய்விட்டார். நம்மளை ஒருத்தர் பட்டினி கிடக்க சொல்கிறதுல அவருக்கு என்ன கிடைக்க போகிறது இல்லையா? பட்னி கடை அப்படின்னு சொல்கிறதுனால ஏதாவது ஆகிட போகிறதா? அதாவது இப்போ எனக்கு ஒரு விரோதி, அவங்ககிட்ட எனக்கு இருக்கிற விரோதம் காரணமாக வேண்டும்னால் நான் வந்து பட்னி கடை அது உனக்கு நல்லதுன்னு போய் சொல்லி சொல்லலாம். ஆனால் ஒரு சமூகத்துக்கே ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லுவாளா? அப்போ அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய பொருள் இருக்க வேண்டும். அதனால் நாம் இப்பொழுது இந்த மார்கழியில் வருகிற வைகுண்ட ஏகாதசியை பெரியவரைய மனசுக்குள்ளே நினச்சிப்போம். நினச்சினா அந்த பெருமாளை பரிபூர்ணமாக நினைத்து பூர்ண விரதம் அனுஷ்டித்து துவாதசி பாரணையையும் நல்ல விதமாக முடித்து திரும்பவும் எம்பெருமான் திருவடிகளில் போய் சேவித்து அவனுடைய அனுகிரகம் இருக்கிறத அதை ஆரோக்கியத்தோடு பெற்றுக்கொள்வோம். அதுதான் அதில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.